ஏதோ டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம செஷனுக்கு போகலாம். அந்த அண்ணா இப்ப டவுட்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம். ம் சொல்லுங்கள். இன்புட் ஸ்பிளிட்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்களா, அதில் வந்து இப்போ டிஃபால்ட் பிளாக் சைஸ் வந்து 128 மெகா பைட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இன்புட் ஸ்பிளிட் ஐ மீன் ஒரு இன்புட் ஸ்பிளிட்ங்கிறது லாஜிக்கல் பிளாக் சைஸ், பிசிக்கல் தான் பிளாக் சைஸ்ங்கிறது தான் ஆக்சுவலாக உங்களுக்கு 128 MB. ஓகே ஓகே சரிங்களா, லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸிங் உங்களோட டேட்டா எல்லாமே வந்து 1 GB பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு டேட்டா இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் ஸ்பிளிட் தான் கிரியேட் ஆகும். இன்புட் ஸ்பிளிட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மேப்பர் ஜென்ரேட் ஆகும். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ ஓகே, ஸோ அப்போ அந்த 1 GB வந்து 128 128 128 128 பிளாக்ஸ் அதான ஐ மீன் மெகாபைட்ஸ் அதான டிவைட் ஐ இல்ல மீன் இல்ல அதுல சின்ன கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்க, அத நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் னா அப்படி தான இருக்கு. ஓகே தெரி தெரியுதுல ஸ்கிரீன். ஆ தெரியுதுண்ணா. ஓகே, இது பிளாக் 1 வச்சுக்கலாம், 2, ஓகே 4 பிளாக் இருக்கு. சோ சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128 ஈச் பிளாக். ஸோ இது வந்து ஈச் பிளாக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 128 இருக்கு. லாஜிக்கலாக சாரி ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது பிளாக் 1, இது பிளாக் 2, பிளாக் 3 அண்ட் பிளாக் 4. ஸோ இது மாதிரி இருக்கு. இப்போ நார்மலாக உங்களுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹடுப்பில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இந்த பிளாக் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா ஆப்ரேஷனும் நீங்கள் பண்ண போகிறீங்க. டேட்டா ஃபுல்லாமே இந்த பிளாக்குள்ளே தான் இருக்குது. இல்லைங்க சார், ஸ்டாப், சாரிண்ணா. ஆ சொல்லுங்கள். இல்லை இங்கே எக்கோ டாட்ல இருந்து சவுண்ட் வந்து. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, தட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஹடுப்போடுக்குள்ளே தான் இந்த ஒரு மாதிரி ஒரு பிளாக் சைஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் டேட்டா இருக்குது. ஸோ மேப் ப்ரொடியூஸில் வந்து கொரி இப்படி தானே வரும், அடுப்பில் வரும், நேம் நோடு எல்லாத்துலையும் வெரிஃபை பண்ணிட்டு நேம் நோட் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா கொரி உள்ள வருது. நேம் நோடுக்கு வந்து மெட்டாடேட்டா இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ அந்த மெட்டாடேட்டா ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா டேட்டா வருது, இந்த பிளாக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து இருக்கு, ப்ராசஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் செட்டு, இது ஃபுல்லாமே சேர்த்து ஒரு ஃபைல் செட்டுன்னு நான் சொல்லிக்கிறேன். இது ஃபுல்லாமே சேர்த்து எப்படி சொல்றது, ஏபிசி டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு 1 GB இருக்கு. ஒரே இடத்துல ஒரு 100 GB டேட்டா ஹேண்டில் பண்றீங்க, அப்ப இந்த 512 MB பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணா இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஒரே ஒரே மேப்பர் வந்து இங்க ஒரே மேப்பர் அதை கன்வெர்ட் பண்ணும். ஓகே, சோ இந்த மாதிரி இது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்குல்ல. ஓகே, சோ இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு இன்புட் ஸ்பிளிட்ட ஜெனரேட் பண்ணுது. ஓகே ஓகே, சோ இந்த ஒரு இன்புட் ஸ்பிளிட்ட பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இது மேப்பர் வர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இன்புட் ஸ்பிளிட்டை எடுத்ததுன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு மேப்பர் மட்டும் தான் இங்கே ஒர்க் ஆகும். ஓகே, சப்போஸ் இப்போ இந்த டேட்டா வந்து ஷஃபலிங்காக இருக்கு, டேட்டா கண்டினியூஸாகவே இல்லை, இது ஒரு இதில் இருக்கு, இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஏபிசி இதுலையும் ஏபிசி இருக்கு, இப்படி ஒன்று போகலாம். ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி, இங்கே வந்து XYZ டாட் டிஎக்ஸ்டி ஒரு ஃபைலோட பிளாக் டேட்டா உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. இங்கே ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி, இங்கே ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி, சரிங்களா, எப்படி இருக்கு. இப்போ எத்தனை இன்புட் ஸ்பிளிட் கிரியேட் ஆகும், எத்தனை மேப்பர் ரன் ஆகும். மூணு மேப்பர், ஏன்னா ஒவ்வொரு பிளாக்ல இருந்தும் ஒரு ட்ரிப் பண்றதுக்கு ரெண்டு மேப்பர், இது ரெண்டும் கண்டினியூஸா இருக்கு, சீக்வன்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு இன்புட் ஸ்பிளிட் கிரியேட் ஆகும். லைட்டா கலர்லயா, ஸோ இது ஃபுல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு இன்புட் ஸ்பிளிட் கிரியேட் ஆகும், இது ஒண்ணுக்கு மட்டும் தனியா ஒரு இன்புட் ஸ்பிளிட் கிரியேட் ஆகும். ஓகே ஓகே, இப்போ ஒரே பிளாக்ல ரெண்டு ரெண்டு ஃபைலோட டேட்டா இருக்கலாம் தானா, ஒரே பிளாக்ல ரெண்டு ஃபைலோட டேட்டா, அதுவும் சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களோட ஃபைல் சைஸே பாத்தீங்கன்னா வெறும் 10 MB இருக்குன்னா ஒரே பிளாக்ல வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கும்.
அப்ப அதுக்கு ஒரு மேப்பர் இதுக்கு ஒரு மேப்பரா தான் கிரியேட் ஆகும். உங்களோட சொல்யூஷன் வேற இல்ல, ஒரே டேட்டா ஹைட் பண்ணி இது பண்ணும். ரெப்ளிகேஷன்ல இந்த டேட்டா வேற எங்கேயாவது வேற ஒரு டேட்டா நோட்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்பைஸ்ல இங்க ஒரு டேட்டா நோட்ல ஒரு பிளாக் டூ இருக்கு, இதுக்கு ஒரு மேப்பர் ஒன்னு எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கு இன்ஃபோஸ்பிரிட் கிரியேட் பண்ணி. இதோட சீக்வன்ஸ்க்கு டேட்டா இருக்குல்ல, இது எல்லாமே வந்து வேற ஒரு டேட்டா நோட் உள்ள இருக்கும். ஸோ அங்க இருக்கிறது இன்ஃபோஸ்பிரிட் எல்லாமே ஜெனரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேண்ணா ஓகே, இப்போ புரியுது. இது டிஸ்ட்ரிபியூஷன். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்ப வேற வேற நோட்ல இருந்ததுன்னா அந்தந்த நோடுக்கான மேப்பர் தான் ரன் ஆகும். கரெக்ட்டா? ஆமா கரெக்ட். அது எல்லாம் கம்பைன்லாம் ஆகாது. ஓகே தேங்க்ஸ். இல்ல இல்ல, திரும்ப क्वेश्चन சொல்லுங்க. அவர் என்ன கேட்டார்னா வேற நோட்ல இருந்துச்சுனா, இப்ப ரெண்டு மூணு நோட்ல வந்து ஒரே ஃபைல் வந்து வேற வேற நோட்ல இருந்துச்சுனா அப்ப வந்து இன்புட் ஸ்ப்ளிட் கிரியேட் ஆகாது அப்படினு கேட்டாரு. அப்ப வேற வேற தனித்தனியா இன்புட் ஸ்ப்ளிட் கிரியேட் ஆகும். ஆமா ஆமா ஓகே ஓகே புரியுது. சரிங்களா? பிளாக் சைஸ் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் எங்க பார்த்தாலும் அப்படிதான் போட்டிருப்பாங்க. இன்புட் ஸ்ப்ளிட் வந்து லாஜிக்கல். ஒரிஜின் சொல்ல முடியாது, லாஜிக்கல் வியூ தான். ஸோ இதை வந்து மேப்பரை வந்து இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. பிளாக் சைஸ் வச்சு மேப்பர் ரன் ஆகாது. சரிங்களா? ஹடுப் ஒன்ல 64 MB இருந்து ஹடுப் டூல 128 MB அவங்க வச்சதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் தான். ஏன்னா அப்போதைக்கு வந்து நெட்ஒர்க் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. இப்போ 128 வந்து மினிமம் ஸ்பீடில் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். டேட்டாவை 128 MB அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டிஃபால்ட் டை இது பிளாக் சைஸை ஷெடியூல் பண்ணுறாங்க. மேபி ஹடுப் 3 இல்லை ஹடுப் 4 வரும்பொழுது அவங்க வேணால் 512 மாற்றலாம், 1 GB கூட மாற்றலாம். ஸோ நெட்ஒர்க் லேட்டன்சியை பேஸ் பண்ணி தான் இந்த டிஃபால்ட் பிளாக் சைஸை டிசைன் பண்ணுறது. யாரோ கேட்டாங்க, ஸோ அதையும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். திங்க் அது நான் தான் கேட்டு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே, ஏதோ ஒன்று பட் தெரிஞ்சுக்கலாம். ஜி இதில் ரெண்டு விஷயம் கரெக்டுங்களா? நெட்ஒர்க் பேண்ட்வித், அதுக்கப்புறமா வந்துட்டு சீக் டைமா? ஆ ரைட், அதுவும் இருக்கும். என்னமோ யோசிச்சேன், இதோ யோசிச்சேன். மேப்பர் ஒர்க் ஃபோன் போட்டு புரியுதுல்ல? எனி க்வெஷ்சன்ஸ்? ஆ புரியும். எனக்கு இன்னும் ரெண்டு க்வெஷ்சன்ஸ் இருக்கு, அது ஓகேவா? கேட்கலாமா? இல்லை சார் கேளுங்க, முடிச்சுட்டு தான் நம்ம எடுத்து போவோம். ஓகேண்ணா. அப்போ இப்போ வந்து ஒரு கிளஸ்டரில் வந்து ஒரு மூணு நோடு இருக்குது, மூணு டேட்டா நோடு இருக்குது, ஒரு ரெண்டு நேம் நோடு இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு ப்ரைமரி நேம் நோடு, ஒரு செகண்டரி நேம் நோடு இருக்குது. ஓகே. அப்போ வந்து இப்போ நீங்கள் டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பார்க்கெட் ஃபைல் இருந்தோ இல்லை ஒரு RDBMS SQL டேட்டாவோ நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க. நினைக்கிறேன் நியரஸ்ட்ல இருக்க நோட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேட்டா இது பண்ணோம், ஃபர்ஸ்ட் டேட்டா ஐ மீன் டேட்டா நோட்ல தான் டேட்டா ஸ்டோர் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் அது ஐ மீன் ரிட்ரீவ் பண்ணா இல்ல எப்படி ரெப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும். அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? அவர் சொன்னதா இப்ப நெட்வொர்க் வந்து ரொம்ப 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா இப்ப மொதல் இருக்க கம்ப்யூட்டர்ல கிடைச்சிச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ ஃபார். பட் ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட நெட்ஒர்க் அங்கே வந்து பிஸியாக வச்சிட்டிங்கன்னீங்களேன் அப்போ மற்ற டேட்டா நோட்ல ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போ அதில் தான் போகும். ஏன்னா இதில் இப்போ வந்து 110 GB டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கியூவில் அடுத்த டேட்டாவை நீங்கள் வைக்கணும். இதில் கியூவில் வைக்கிறதுக்கு வேற பார்த்தது ஓப்பனில் இருக்குன்னா அந்த நெட்ஒர்க் மூலமாக டேட்டா அதில் லோட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பைப் லைனை ஃபாலோ பண்ணும். இப்போ டேட்டா வர்றது வந்து நேம் நோடுக்கு வரும், அப்புறம் நேம் நோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குமா இல்லை அந்த மாதிரி? டேட்டா வந்து இப்ப நீங்க இன்ஜெஸ்ட் பண்றது வந்து டேட்டா நோட்ல இன்ஜெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல நேம் நோட்ல இன்ஜெஸ்ட் பண்ணுவீங்களா? நேம் நோட்ல ரெக்வெஸ்ட் போகும், இந்த டேட்டாவை நான் எங்கெங்க இன்ஜெக்ட் பண்ணுன்ட்டு நேம் நோடு ரெஃபர் பண்ணும். இந்த பிளாக்ல போய் லோட் பண்ணு அப்படின்ட்டு இந்த டேட்டா நோட்ல போய் லோட் பண்ணுன்ட்டு நேம் நோட் தான் ரெஃபர் பண்ணும். ஓகே, பிகாஸ் அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து மூவ் ஆகும் உங்க டேட்டா.
ஓகே ஓகே ஏன்னா மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் முதல்ல நேம் நோடுக்கு வேணும். இந்த டேட்டா எங்கே போய் ஹோல்ட் பண்ண போகுது, இதோட சைசிங் என்ன, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த நேம் நோடில் இருக்கும். நேம் நோடில் தான் ஸ்பிளிட் பண்ணி உள்ளே போய் உட்காரும். அப்போ ஓகே சொல்லுங்கள். ஹடூப் த்ரீல வந்து எராஷர் என்கோடிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேங்கல்ல, ஸோ அது வந்து ஐ திங்க் சுதர்ஷன் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ரெப்ளிகேஷன் கான்செப்டே கிடையாது அப்படின்னாரு. ஸோ ரெப்ளிகேஷன் கான்செப்ட் இல்லைன்னா அப்போ வந்து டேட்டா ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது கரெக்டா? இல்லை இல்லை, ரெப்ளிகேஷன்ஸ் பதில் தான் அவங்க யூஸ் பண்ணுறது பேரிட்டி பிளாக்னு கான்செப்ட். நான் சிம்பிளாக சொன்னேன், பேக்கெண்டில் அந்த கன்வர்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிட்டி பிளாக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது உங்கள்கிட்ட டேட்டா இருந்தால் போதும், உங்களோட பேக்கப் ரெஃபரன்ஸ்க்கு நான் ஒரு ஜிப் ஃபைலாக வச்சுருப்பேன். ரெண்டு நோட்ல மினிமம் டேட்டா இருக்கும். ஓகே ஓகே, அதுதான் சரிங்களா. மூணாவது நோட்ல வச்சிருக்காது, இப்போதைக்கு எதுவுமே இருக்காது, ரெண்டு நோட்ல இருக்குது ரெடியா. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் போது அப்படியே எனக்கு ரிப்ளிகா, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ்னும் போது நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டா ஃபுல்லத்தையும் லோட் பண்ணிக்கேன், என்னோட பேக்கப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்ளிகேஷன் நான் கொடுத்துப்பேன். ஓகே, ஸோ லிங்க்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே சரிங்களா. ஸோ அப்போ வந்து இமீடியட்டா வந்து ரெஃபர் பண்ணும். அப்போ வேற வேற நோட்ல தான் வந்து நீங்க இது பண்ணி வச்சிருப்பீங்க அந்த. ஆமா, அதான் என்கிரிப்டிங் அங்க பண்றது. ஸோ அதனால என்னன்னா டேட்டா சைசிங் அதிகமாக ஆகாது, உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சியும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரெண்டு மூணு கா லாஜிக் பின்னாடி யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து டீட்டெயிலாக பார்க்கணும்னா எக்ஸ்ஆர் கேட்வேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, பேட்ச் பிளாக்ல அது லாஜிக் இருக்கு, மேத்தமெட்டிக்கலாக சொன்னால் புரியாது. ஓகே சரிங்களா. ஓகேண்ணா, நான் டீட்டெயிலாக அப்புறமா வேணா நான் ஃபுல்லத்தையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அல்காரிதத்தோட ஏதாவது சொல்லணும்னா நான் பண்ணுறேன். பட் மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க பேக்கெண்டில். அதாவது ரைட் டிஸ்க்னு வாங்க, அந்த ரைட் டிஸ்க் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதுல தான் வந்து இந்த பேரிட்டி பிளாக் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ செலெக்ஷன்ஸ்ல இருந்து அவங்க வந்து லாக் பண்றாங்க ஹடூப் செலெக்ஷன்ஸ். இந்த டிஸ்க் தான் வாங்கணும், இந்த மாதிரி டிஸ்க் வாங்கினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க லாக் பண்றோம் ஹார்ட்வேர் சப்போர்ட்ல. ஸோ அது நிறைய இருக்கு, அது பாத்தீங்கன்னா வரும் சரிங்களா. ஓகே சொல்லுங்க ஜி. இப்போ ஜூ கீப்பர் வந்து டேட்டா நோடு அப்புறம் நேம் நோடோட ஹெல்த் ட்ராக் பண்ணுது இல்ல எவ்ரி 5 செகண்ட்ஸ். ஓகே, அப்போ நேம் நோட் வந்து டேட்டா நோடோட ஹெல்த் ட்ராக் பண்ணாது இல்ல? அதெல்லாம் பண்ணாது ஜூ கீப்பர் தான், அதுக்கான வேலை. ஓகே ஓகே சரிங்களா. சரியா, அப்புறம் சொல்லுங்க. இல்ல நீங்க அதை கம்ப்ளீட் இல்ல, நேம் நோடுக்கு வந்து மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் தான், ஏதாவது ஃபெயிலியர்னா அது எல்லாமே வந்து ஜூ கீப்பர் அலர்ட் பண்ணும் சரிங்களா. அது HDFS ஃபெடரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அங்க ஒரு அசோசியேஷன் ஒரு குரூப் மாதிரி, அதுக்கு தேவை எல்லா அது வந்து அசோசியேஷன்ஸ் ஃபுல்லாமே அங்கே தான் இருக்கும், அங்கேருந்து அது எல்லாமே பண்ணுது. பட் அது குழப்பம், ஸோ அதனால ஜூ கீப்பர் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜூ கீப்பர் மானிட்டர் பண்ணும், ப்ராப்ளமாக உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இன்ஃபார்ம் பண்ண உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஃபுல் ஆத்தரைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூ கீப்பர் தான் இருக்கும் சரிங்களா. என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்கு நேம் நோட பெரிய ஹெட், அவர் தான் அவர் சொல்றது தான் நேம் நோட கேக்கு. ஓகே, சோ அப்புறம் ஒரு இது அந்த ராக் அவேர்னஸ் னு ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குல. அப்படினா என்ன? அதெல்லாம் வந்து ஸ்கேனர் னு, பிளாக் ஸ்கேனர்ல ராக் அவேர்னஸ். ஒரு டேட்டா லாஸ் ஆகுதுனா இல்ல ஒரு டேட்டா உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சுனா ரெப்ளிகேட் பண்ணனும் இல்ல, பிளாக் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே ஆயிடுச்சு, ஒரு டேட்டா நோட் இருக்கு சைசிங் ஃபுல்லாமே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணும்னா எனக்கு ஃபில்லாக ஆயிடுச்சுன்னு போது என்னால் அங்கே டேட்டா லோட் பண்ண முடியாது, அதையும் இன்டிமேட் கொடுக்கணும் கரெக்டுங்களா. ஃபெயிலியர் மட்டும் பார்க்கறது இல்லை, பிளாக்கோட சைஸே பத்தலைனாலும் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரேக்குங்கிறது டேட்டா நோட்ல இருக்கிற ஒரு டிஸ்க் தான். ஓகே, ஸோ அந்த ரைடு நான் சொன்னல ரைட் டிஸ்க்னால அது எல்லாமே ஒரு ரேக் சர்வரில் வைப்பாங்க. ஒரு சர்வரில் 8 ரேக் வைக்கணும், சரி ஒரு ரேக் சர்வரில் 8 ரைட் டிஸ்க் வைக்கலாம், அதுக்கு மேலே அதை வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அது தெரியும். ஸோ இப்போ ரெண்டு மூணு சர்வர் வச்சுட்டு அவங்க இந்த 8-8 24 ரைட் டிஸ்கவுண்ட்னா கனெக்ட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டா லாஸ் ஆகாமல் இன்னொன்று எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாமே அட்மின்ல வருது ஜி. ரிடென்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்ட் டிஸ்க் ஏதோ ஒன்று வரும், வரட்டேன் ரைடுக்கு தான் மீனிங்கு. அது என்னன்னா டேட்டாவை செக்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும், சம்திங் இஸ் மிஸ்டு அப்படின்னும் போது உடனே வந்து அந்த ரைட் டிஸ்க் ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு அதுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை சேவ் பண்ணும். ஹை அவைலபிலிட்டிக்காக அவங்க கொண்டு வர்றது, இந்த ஹை அவைலபிலிட்டி தான் நம்ம இங்கே ஜூக்கு பண்ணுறோம். ஓகே, ஸோ ராக் வேற பிளாக் வேறையா? ஆமாம், பிளாக்குங்கிறது டேட்டா இருக்கிறது, பென் டிரைவ் தான் ஜி. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா ராக்,
ரைடுங்கிறது பென் டிரைவ். ஓகே சரிங்களா, இந்த மாதிரி நாலஞ்சு பென் டிரைவ் ஒன்னா சேர்த்து ஒரே இதுல கனெக்ட் பண்ணி உங்களால டேட்டா எல்லாத்தையும் ஒரே இதுல கனெக்டிவிட்டியா இருக்குன்னா அது ரைடு. இந்த மாதிரி நாலஞ்சு ரைடு ஒன்னா இருந்ததுன்னா அது ராக் சர்வர். ஓகே சரிங்களா, அப்ப பென் டிரைவ் குள்ள வச்சிருக்க அந்த டேட்டாவோட பிளாக் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சைஸ். ஓகே சரியா, ஓகே இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனி அதர் க்வெஸ்சன்? இதுல நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம போலாம். அந்த டிஸ்கஷன் போலாம் ஜி, ஐ மீன் சாரி கிளாஸ் செஷன் கட்டிடுங்க சார். ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நீ செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸை எப்படி இம்போர்ட் பண்ணலாம், ஒரு ஜாப் எப்படி க்ரியேட் பண்ணோம், அப்புறம் அந்த ஜாப் பேஸ் பண்ணி இன்க்ரிமெண்டல் லோடு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் எக்ஸ்போர்ட், இது மூணுத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா டேட்டாவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்து ஏதாவது ட்ரை பண்ணீங்களா, ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த கான்செப்ட்ல? ஐ திங்க் நோ. சரி ட்ரை பண்ணுங்க. ஓகே ஹலோ தினேஷ், ஹலோ ஓகே ஹலோ சொல்லுங்க ஜி. சொல்லுங்க ஜி. அச்சிது போச்சு நான் டவுட். ம் சொல்லுங்க. ஓ ஒரு டேட்டாவை நான் வந்து HDFS குள்ள நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகே. நான் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டாவோட நேம் வந்து test.txt வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட் பண்ணிடுறேன். ஃபார் இன் ஃபியூச்சர் நான் வந்து அந்த எடுக்க முடியும். ஸோ ஹடுப்புக்குள்ள இந்த டேட்டாவை நீங்கள் ஃபைன் பண்ணி எடுக்கணும். ஃபைல் நேமும் தெரிலனா அப்புறம் எப்படி நம்ம டேட்டா எடுக்க முடியும்? எல்லாமே இல்லை, வேற ஏதாவது இல்லை. நீங்கள் ஃபைன் போட்டு ஒன்னொன்னே கேட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் எத்தனை டேரக்டரி இருக்கோ அத்தனைக்குள்ளையும் போய் பார்க்கணும். ஒரு டேரக்டரி தெரியும்னா டேரக்டரி டேரக்டரை லொக்கேட் பண்ணி டேட்டா வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இல்லை உங்களுக்கு டேரக்டரி தெரிஞ்சால் எக்கோ சிஸ்டமில் கால் பண்ணி நீங்கள் இந்த டேட்டா எங்கே இருக்குன்றது கண்டென்ட்ல போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா ஹடுப் கமெண்ட்ஸ் இருக்கு, ஹடுப் கமெண்ட்ஸ் லினக்ஸ் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம், செட் ஆப்ஷன்ஸ் அப்படிலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், அதெல்லாம் சான்சஸ் இருக்கு. பட் டேட்டாவும் எங்கே இருக்குன்னு தெரில, டேரக்டரியும் தெரிலனா இது லைக் நேம் நோட் ஃபெயிலியர்ன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற கான்செப்ட். நேம் நோடு இல்லை, செகண்டரி நேம் நோடு ஆக்டிவாக இல்லைனா நமக்கு டேட்டாவும் தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, எல்லாமே ஆப்ஜெக்ட் உள்ள அதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு எல்லாமே எப்படி நம்ம லுக் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதான் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எடுத்துடலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் அது அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகே இது உட்காந்து ஒர்க் பண்ணிட்டேன் சார், இது லைட்டாக ஸ்டக் ஆச்சு. சரி இது எப்படி பண்ணுவோம் இன்கேஸ் இப்போ நம்ம நார்மல் இப்போ ஒரு விண்டோஸில் வந்து ஒரு டேட்டா நம்ம ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணுறோம்னா அந்த ஃபைல் நேம் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம வந்து ரன்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதுல வந்து
எஃபிஷியன்சியை கொண்டு போனதுனால அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. பண்ண முடியல ஏன்னா எல்லா டேட்டாவோடும் அவன் போய் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சர்ச் உங்களுக்கு அர்த்தம் டேரெக்டாக ஹடுப்பில் கொடுக்கல. பட் ஆனால் வெளியே இருந்தால் ஹிட் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு பிளாக்காக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்ன டேட்டாங்கிறது வெளியே லினக்ஸ் கமர் இருந்து ஹிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா டேரக்டரி லொக்கேட் பண்ணிங்கன்னா டேரக்டரிலிருந்து பார்க்கலாம். இப்போ லினக்ஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரப் பண்றீங்கன்னா இப்போ ஹடுப்புக்குள்ள போகாது இல்லை, ஹடுப் ஃபைல் சிஸ்டம்ல சர்ச் பண்ணாது இல்லை, ஹடுப்போட அவுட் புட்டை லினக்ஸ் கமாண்ட்ல கிரப் பண்ணி பார்க்கணும். ஓகே அந்த மாதிரி பண்ணு. ஓகே 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 ஜி இது க்வெஸ்சன்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சப்போ இம்போர்ட் டேட்டாபேஸ் பார்க்கலாம், எப்படி ஒரு டேட்டாபேஸை இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண அதே ஆப்ரேஷன்ஸ் தான், ஸ்கூப் இம்போர்ட்டு இதில் வந்து ஃப்ரீ ஃபார்மில் இருக்குது. ஓகே ஓகே இது எதுக்கு வச்சுக்கிறனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸ்கூப் இம்போர்ட் போட்டுட்டு இந்த இம்போர்ட் பக்கத்துலேயே ஹைஃபன் ஆல் டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். இந்த கமாண்ட் இங்கே யூஸ் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் அதே தான், யூசர் நேம் அதே தான், பாஸ்வேர்ட் அது தான், ஆனால் இங்கே டிபி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியில் ஜேடிபிசிங்கிற இந்த டிபி எந்த டிபியோட டேட்டாபேஸ் ஃபுல்லாத்தையுமே எந்த டேபிள் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணுமோ அந்த நேம் இங்கே நீங்கள் சொல்லணும். ஸ்கோப் இம்போர்ட் ஆல் டேபிள் சொல்லணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துடணும். இங்கே குவரிங்லாம் வரக்கூடாது, ஏன்னா வந்து டேபிள் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும் மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நினைக்கிறீங்க கரெக்டுங்களா. ஸோ அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுறீங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா டார்கெட் டைரக்டரி வராது, இதுக்கு பதிலாக வேர் ஹவுஸ் டைரக்டரி அப்படின்வாங்க. ஸோ இந்த வேர் ஹவுஸ் டைரக்டரியில் நீங்கள் எங்கே லோட் பண்ண நினைக்கிறோம் அந்த டைரக்டரி நீங்கள் லொக்கேட் பண்ணலாம். இம்போர்ட் டேட்டா பேசஸ் ரீடெயில் டிபி நான் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இது ஏன் வேர் ஹவுஸ் டைரக்டரினா இந்த டைரக்டரிக்குள்ள ஒவ்வொரு டேட்டா இந்த டேட்டாபேஸ் இருக்க ஒவ்வொரு டேபிளுக்குமே அதுவே இன்டர்னலாக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி உள்ளே லோட் பண்ணும். அதனால தான் இது வந்து வேர் ஹவுஸ் டைரக்டரின்னு தரும். மீது இல்லை டார்கெட் டைரக்டரிமோ சிங்கிள் டேபிள் லொக்கேட் பண்ணுறது, வேர் ஹவுஸ் டைரக்டரின் போது மல்டிபிள் டேபிள் லொக்கேட் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்காக இந்த கமாண்ட் நான் தரும். அண்ட் மேப்பர்ஸ் நீங்கள் கொடுக்கணும், ஐஃபன் எம்ஒன் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் மேப்பர் ரன் ஆகும். ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? Any questions? இல்ல ஜி. ஃபர்ஸ்ட் நம்ம actually DB காட்டிக்கணும். MySQL ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன். யூஸ் ret_db show tables. ஓகே இதுல பாத்தீங்கன்னா 3 6 டைரக்டரி இருக்கு, சாரி 6 டேபிள் இருக்கு. இந்த 6 டேபிளுமே எனக்கு வேணாம், 2 டேபிள் மட்டும் போதும் இல்லை ஒரு 3 டேபிள் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா எப்படி பண்ணலாம்? அதுவும் தேவைப்படும்ல சினாரியோல. ஏதாச்சும் டேபிள் எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு கொரியா போடுற மாதிரி இருக்கும் மாதிரி இல்லை. அதையும் இங்கே கொடுத்தது தான் எக்ஸ்க்ளூட்னு ஒரு கமாண்ட் அவங்க சேர்த்து தராங்க. எக்ஸ்க்ளூட் டேபிள், இந்த டேபிள் எனக்கு வேணாம் அப்படின்னா இப்போ ஆர்டர் ஐட்டம்ஸ் தேவைன்னா இந்த ஆர்டர் ஐட்டம் நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணால் ஓ மை காட். ஸோ இந்த இது இந்த ஒரு டேபிள் மட்டும் விட்டுட்டு எடுத்துட்டுரும். இப்போ மோர் தென் ஒன்னும் போது ஜஸ்ட்டு இங்கே அப்படி கஸ்டமர் டிபார்ட்மெண்ட் கிட்டும் ஆர்டர் கிட்டும் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிட்டோம். ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டு டேபிள் மட்டும் எனக்கு தேவையில்ல, மீதி எல்லா டேபிளும் உள்ள டேட்டா லோட் பண்ணுறதுக்கு இந்த கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. கமாண்ட் ஹிட் பண்ணி பார்ப்போம் தெரியும். சம்திங் ஹா அன்ரெகனைஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ்
input all tables. Okay. Tables, I guess. இப்போ வந்து ஆர்டர் ஐட்டம் அண்ட் ப்ராடக்ட்டை தவிர மீதி எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸோ இதோ சின்ன மிஸ்டேக் அதை மாற்றிடலாம். ஜி இது டிஃபால்ட்டாக வந்து ஃபோர் மேப்பரில் ரன் ஆகும் கரெக்ட் நல்லாச்சு. ஆமாம் ஒரு ஒரு டேபிளும் வந்து நாலு நாலு ஃபைலாக கிரியேட் ஆகும். ஆமாம் இப்போ நம்ம ஒன்னு கொடுத்துருக்கோம் சிங்கிள் ஃபைல் தான் கிரியேட் ஆகும். கமெண்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஜி. ஓ ஓகே ஓகே. டிஃபால்ட் மேப்பர்னு இருக்கா என்ன? இப்போ ஃபோர் மேப்பர்ஸ் தான் டிஃபால்ட்டா? ஆமாம் ஸ்கோப்புக்கு ஃபோர் மேப்பர் தான் டிஃபால்ட். ஓகே ஆனால் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல நான் பார்த்துட்டேன்னா ஓரளவு தெரியும். சரி ஸோ ஒரு டேபிள் எடுத்து வந்துச்சு டேட்டா ரிட்ரைவ் 58 ரெக்கார்ட்ஸ் இதுலேயே இருக்குது எடுத்துட்டு வந்திருக்கு. அடுத்த ஜாப் ரன் ஆகுது அதில் நம்ம போயிட்டு அந்த ஃபைல் டேட்டா எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். எஸ்டிஎஃப்எஸ் டு டிஎஃப்எஸ் ஹைஃபன் எல்எஸ் இருந்ததுல இல்ல அது வேற டைரக்டரிங்கறது நீங்க கொடுக்கறத எங்க வேணா கொடுக்கலாம். புரியா சரிங்களா? இது நீங்க எங்க வேணுமோ கொடுக்கலாம். இது ப்ரிஃபரபிள் டைரக்டரி. இந்த டைரக்டரிக்குள்ள இந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள லோட் பண்ண அப்படிங்கிறது நீங்க கொடுக்கறது எடுத்து வேணா கொடுக்கலாம். ஸ்கூப்ங்கறது நான் தான் இத கிரியேட் பண்ணேன். இம்போர்ட் ஆல் டேபிள்ஸ்ங்கறது நான் தான் கிரியேட் பண்ணேன். ஓகே ஓகே. நான் இந்த ஹைவ் மாதிரி நினைச்சேன். இல்ல இல்ல இது பழசு நாமதே நம்ம கிரியேட் பண்ணி நம்ம டேட்டா எல்லாமே அதுல இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். படம் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஸ்கூப்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒன்றொன்று தனித்தனியாக ஃப்ரீ ஃபார்ம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு விசிபிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூப்புங்கிற டேரக்டருக்குள்ள ஒவ்வொரு அவுட்புட்டும் உங்களுக்கு டேரக்டாக இருக்கும்.
தனித்தனியே ஷஃபிள் ஆகாம எனக்கு வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரே டைரக்டரிக்குள்ள கொண்டு வந்த மாதிரி வேணும். அதுக்காக நான் அப்படி பண்ணேன். இதை நீங்க உங்க நேம் கூட கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா அவுட்புட்டும் இந்த ஒரே டைரக்டர்ல எனக்கு லைனா இருக்கும். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் பாக்குறது கொஞ்சம் விசிபிள் ஈஸியா இருக்கும். ஸோ டேட்டா அந்த மாதிரி வருது இப்ப பாருங்களேன். ஸோ இந்த 58 ரெக்கார்ட்ஸ் அங்கேருந்து டேட்டா ஹிட் பண்ணி இங்கே கொண்டு வருது. இப்போ இந்த ஜாப் முடிஞ்சதுன்னா இதில் ஃபுல் டிபியும் நமக்கு லோட் பண்ணி விட்டுரும். தனித்தனியாக ஒவ்வொரு டேபிளுக்கு ஒவ்வொரு ஹைட்ரேஷன் நம்ம போகிறது மேலாம் எப்படி மொத்தமாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த HDFS DFS கமாண்ட்ஸ்லாம் வந்து வெறும் கிளவுட் ராக் மட்டுமா இல்லை வேற எந்த டிஸ்ட்ரிபியூஷன் போனாலும் இதே கமாண்ட்ஸ் தான்? ஹடுப்னு வந்துட்டாலே தான் ஹடுப்போட ஃபைல் சிஸ்டம் கமாண்ட் தான் செய்யுது. ஓகே ஹடுப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு இந்த கமாண்ட். இப்போ DWX-ல வந்து ஹடுப் இருக்கா இல்லை வெறும் ஸ்பார்க் மட்டும் தான் வச்சிருக்காங்களா அவங்க? DWX கிளஸ்டர்ல ஹடுப் இன்டகிரேஷன் வேணும்னா பண்ணுவாங்க. DWX அசூர்ல இருக்கு. ஓகே சோ ஸ்பார்க் கிளஸ்டர் மட்டும் அவங்க வச்சிருக்கலாம். வேணும்னா அசூரோட இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ அக்கவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு 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 ஸ்பார்க் கிளஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருந்தா நான் முழுசா பண்றதுக்கு டைம் இல்ல. அதனால வந்து அது வெறும் ஸ்பார்க் கிளஸ்டர் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஹடுப் வேணும்னா அசூர்ல SD இன்சைட் கொடுப்பாங்க. அது இந்த நேட்டிவ் லைப்ரரி சப்போர்ட்ல அவங்க கொடுக்குறாங்க. ம் சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸை உள்ளே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். பிளாபை ரீட் பண்ணுற மாதிரி, அதாவது அசூரில் பார்த்தீங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னுவாங்க. இங்கே AWS-ல S3-னுவாங்க, S3 பக்கெட்டு, இங்கே பிளாப்னுவாங்க. ஸோ அதில் வந்து அசூர் பிளாப்ல அது டேட்டா இருக்கும், அங்கே போய் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்டெகிரேஷன் ஃபீச்சர் எல்லாத்துலேயுமே தராங்க, ஆனால் ஒன்றொன்றும் அவங்களோட நேம்க்கு எதுவும் மாற்றி வைப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இங்கே ஒரே டைரக்டரில் நான் பார்க்க முடியும். அதுக்காக நான் அப்படி பண்ணேன். இப்போ இந்த டைரக்டருக்குள்ளே அந்த 4 ஜாப் நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4 தான் வேணும், 2 எக்ஸ்க்ளூட் பண்ணோம். ஸோ 4 டைரக்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு கதிர்ஜி. என்னது கிரிப்? என்ன கேட்டீங்க? டெக்ஸ்ட் புக் தான் பார்த்த சாட். இல்ல முன்னாடி வந்து ஏதோ சர்ச் பண்றது கேட்டுட்டு இருந்தோம்ல, அந்த அவர் ஃபைல் நேமும் மறந்து போயிடுச்சு. ஆனா என்ன கீவேர்ட் வச்சு பண்ணலாம் அப்படி கேட்டா. சரி ஓகே 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 நோ ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி டேட்டாவை நீங்க இந்த மாதிரி 4 ஃபைல்லயுமே இந்த 4 டேபிள்ல நீங்க லோட் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரி இம்போர்ட் ஆல் டேபிள்ஸ் வச்சு நீங்க மொத்தமா லோட் பண்ணலாம். அதுலயும் சில டேபிள்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணி லோட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே. ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா ஜி? இம்போர்ட் ஆல் டேபிள்ஸ் இல்லை ஜி? இந்த மேலே வச்சுக்கிற ஹெட்டிங்கா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஜாப் பார்க்கலாம், எப்படி நம்ம ஒரு ஜாபாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாபோட யூஸ் என்னவா இருக்கும்? ஆட்டோமேட் பண்ணுறது. ரீயூசபிள் அண்ட் ஆட்டோமேட். அதுக்காக தான் இந்த ஜாபாக கொண்டு வராங்க. ஸோ ஒரு சின்னதாக இந்த ஒரு கொரியை வந்து நம்ம மடி எழுதணும்னா சின்ன மிஸ்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேபிள்ஸ்க்கு நான் டேபிள்னு போட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி மிஸ்டேக் நடக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜாபை அவங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கூப் ஜாப்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கூப் ஜாப் -- ஃபஸ்ட்டு நம்ம ஜாபை பற்றி பேசுறது பேசிட்டு போகலாம். ஸோ ஸ்கூப் ஜாபில் வந்து 4 டைப் இருக்குது. சரி, 4 டைப் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து கிரியேட் பண்ணலாம், ஜாபை கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஜாப்லாம் இருக்குன்ற மாதிரி, எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதே மாதிரி, அண்ட் டெலீட் பண்ணலாம். இந்த ஜாப் வேணாம் அப்படின்றது டெலீட் பண்ணுறது.
ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கிரியேட்னா ஜாபா கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு, லிஸ்ட்னா எந்த டைப் எத்தனை ஜாப் இது இருக்கு அப்படின்னு ஒரு டோட்டல் லிஸ்ட் பார்க்கறதுக்கு, எக்ஸிக்யூட்னா அந்த ஜாபை எக்ஸிக்யூட் பண்ண, அண்ட் டெலிட் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை டெலிட் பண்ணுறது. ஸோ மெமரிலேருந்து அது வந்து லாக் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்கூப்புக்குள்ளே அதை வச்சுட்டு, இந்த ஒரு ஜாபா நீங்க கொடுத்தீங்க அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அது ஸ்கூப்புக்குள்ளே வச்சுட்டு. ஓகே, இதுக்குள்ள இருக்க இதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கறது ஷோ நோட் கமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அஞ்சு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்றேன், கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும், அப்புறமா வேணும் இது எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கூப் ஜாப் கிரியேட் நான் போட்டேன், நம்ம ஆல்ரெடி பழசு வச்சுருப்போம் பாரு. Just a listed tables na view panni paakanum nenikiren. So adhu idhukku da varum scope ku andha word varadhu. Just databases appdi na kuduthukuren. So job name list databases and then list tables ங்கிறது நாம ஆக்சுவலா ஸ்கூப்புக்கு இருக்க கமாண்ட். கரெக்ட்டுங்களா, புரியுதுங்களா? ஓகே, ஸ்கூப் இங்க பாத்தீங்கன்னா பழைய கமாண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூப் லிஸ்ட் டேபிள்ஸ் நம்ம கொடுத்து எல்லாமே பண்றோம். ஸ்கூப் இம்போர்ட்னு கொடுத்து பண்ணுவோம். ஸோ ஒன்னொன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இம்போர்ட் அந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷனும். ஸோ அதே மாதிரி இங்க பண்றதுக்கு இந்த ஸ்கூப் ஜாப் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் ஜாபுக்கான இன்ஃபர்மேஷன், ஒரு ஜாபை கிரியேட் பண்ணு, அந்த ஜாபுக்குள்ள இருக்க கமெண்ட் பார்த்தீங்கன்னா டேபிள ரெஃபர் பண்ணும், அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்ற மாதிரி. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஜாபை கிரியேட் பண்ணுறேன். அன்ரெகனைஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ், தப்பாக இதை போட்டுருக்கேன். ஐஃபன் கிரியேட் டேட்டாபேசஸ் அண்ட் இங்கே ஒரு ஐஃபன் ஐஃபன் வரும், சாரி ஸ்பேஸும் வேணும் இந்த இடத்துல. ஐஃபன் ஐஃபன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்த லிஸ்ட் டேபிள்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே ஜென்ரிக்காக அது யூஸ் பண்ணுறப்ப ரெஃபர் பண்ணுறதுக்காக கொடுக்குற கமெண்ட். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஸ்கூப் ஜாப லிஸ்ட் பண்றேன். ஐபன் ஐபன் லிஸ்ட் கொடுத்தோம்னா என்னென்ன ஜாப் இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க பார்க்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டாபேஸ்ல ஒரே ஜாப் தான் நான் வச்சிருக்கேன், இந்த ஜாப் மட்டும் இங்க விசுவல் பண்ணி காட்டு. ஏதாவது க்வெஸ்சன்னா கேளுங்க, நான் ஹேண்ட்ஸன் காட்டினா உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிடுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படி தான் புரியலாம் சொல்லுங்க. ஜஸ்ட் ஸ்கூப் லிஸ்ட் ஜாப் லிஸ்ட்னு போனீங்கன்னா அது லிஸ்ட் வியூ பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது ஸ்கூப் ஷோ தான் நினைக்கிறது, ஷோ கொடுத்துட்டு எந்த டிபி எந்த ஜாபை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்தா போதும். ஓ சாரி, ஸ்கூப் ஜாப் ஷோ. ஜாப் ஷோ கிளவுடரா பாஸ்வேர்ட்.
ஸோ அது கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுது. ஸோ இப்போ லிஸ்ட்டு டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம கொடுத்த அந்த குவரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைக்கும், ஜஸ்ட் ஒரு கீ வேல்யூ பேராக வைக்கும். பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுத்துருக்கேன், ஜேடிபிசி கனெக்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதில் நிறையா வைக்கும், நமக்கு தேவையான இந்த மெயினான இந்த இதில் இருந்தால் போதும். ஓகே, ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஜேடிபிசி, அது ஜென்ரிக்காக பேக் எண்டாக ஒரு மேப் இருக்கும், கீ வேல்யூ பேராக அதை க்ரியேட் பண்ணும். ஸோ ஜேடிபிசி கனெக்ஷன்ஸ் இங்கே வச்சுட்டு யூசர் நேம் ரூட்டு டேட்டாபேஸ் டாட் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ரூட்னு வைக்குது. பாஸ்வேர்டு இங்கே ஹோல்ட் பண்ண முடியாது, ரன் டைம் தான் பாஸ்வேர்ட் தரணும், இல்லை வெளியேருந்து வேற ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண முடியும். ஜாபுக்கு மட்டும் அப்படி ஈஸியாக கிராக் பண்ணுவாங்க எடுத்துக்குவாங்கன்னு தர மாட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மேப்பர் 400 அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள வச்சுட்டு. இப்போ நான் இதே வந்து ஒரு ஃபைல் நான் வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன்னா டைரக்டரி கொடுப்பேன், டார்கெட் டைரக்டரி. ஸோ அந்த டார்கெட் டைரக்டரி இங்கே எனக்கு வரும். இது பேக் எண்டில் இப்படி தான் டேட்டா இருக்கும். இது புரியுதுங்களா? எனி க்வெஸ்சன்? எதுவும் க்வெஸ்சன்லாம் நெக்ஸ்ட் போகலாம். இந்த ஒரு ஜாபை வியூ பண்ணால் இப்படி தான் நமக்கு காட்டும் ஆக்சுவலாக. அந்த லிஸ்ட் டேபிள்ஸ்ன்றது எங்க ஜி ஸ்டோர் ஆயிருக்கு? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தி கீ வேல்யூல லிஸ்ட் டேட்டாபேஸஸ் தானே? இல்ல இல்ல, அந்த ஐ மீன் ஸ்கூப் கமெண்ட் கொடுத்தீங்கல லிஸ்ட் டேபிள்ஸா? லிஸ்ட் டேபிள்ஸ். ஓகே, இது வந்து ஷோல கொடுத்த கமெண்ட் இது? இல்ல இல்ல, ஷோ கொடுத்தீங்க. இந்த ஷோல வந்துட்டு அந்த இருக்கு பாருங்க. அப்புறமா எக்ஸ்பிளோர் பண்ணி பாக்குறேன். பட் நீங்க கேக்குறது கரெக்ட் தான். லெஸ் ரீசெட் ஒன் மேப்பர். ஓகே, கம்ப்ரஷன்ஸ் ஓகே. சரி, நான் இது டீடைல் நான் செக் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஃப்ரீ ஃபார்ம் இங்க இருக்கு பாருங்க, ஜாப் டூல் பாத்தீங்கன்னா எங்க கொடுத்துட்டோம் மேல தனியா? ஓ, டூலா கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஜி. அப்ப வந்து இப்ப ஃப்ரீ ஃபார்ம் புரிஞ்சிச்சு. ஓகே ஜி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப வந்து ஃப்ரீ ஃபார்ம் குவரி கொடுத்தா அந்த குவரியே இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு கீல வந்து ஸ்டோர் ஆற மாதிரி காட்டிருப்பாங்க. ஆமா, ஐபன் ஐபன் குவரிங்கிறது இங்க டிபி டாட் குவரியும் கொடுத்து ஏதாவது கொடுத்துப்போம். ஓகே, அந்த மாதிரி வரும். அதான் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகாது, அதுதான் தேடி இருந்தேன். நம்ம கீழே பார்த்தோம்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேல இதுல கொடுத்துட்டோம் ஜாப் நேம், அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டூல் ஆர்குமெண்ட் டேட்டாபேஸ். ஓகே ஓகேவா? என்ன ஜாப் இருக்கு?
இந்த ஒரு கமாண்ட் தான் நீங்க பெருசா நீங்க எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணா போதும். அந்த நம்ம இம்போர்ட் இந்த கமாண்ட் எதுவுமே தர வேணாம். ஜஸ்ட் இந்த ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணுனா பேக் எண்ட் எல்லாத்தையும் வந்து அதோட ஸ்கூப் சர்வரில் வச்சுட்டு இருக்க இந்த மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்கூப்புக்கு மட்டும் நீங்க பாஸ்வேர்ட் டைரக்டா கொடுத்தே ஆகணும். இல்லனா ஃபைல்ல நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு கனெக்ஷன் மேனேஜர் மூலமா ஃபைல்ல ரெஃபர் பண்ணி நீங்க படிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸா இருக்கும். அந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டாபேஸ்ங்கும் போது இதுல போய் லொகேட் பண்ணி எடுத்துட்டு வந்து இதுல ரீடெய்ல் டிபி ரீடெய்ல் டிபிங்கிறது ஆர்டிபி வெஸ்ட் டேபிள்ல என்னென்ன டேபிள் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கமாண்டா பாஸ் பண்ணுவோம். ஓகே டெலீட் பண்ணா ஜஸ்ட் ஹைபன் ஹைபன் டெலீட் கொடுத்தீங்க டெலீட் ஆயிடும். ஜி ஷோ எதுக்கு யூஸ் பண்றாங்க மறுபடியும் அதர சொல்றீங்களா? ஷோ வந்து உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அந்த ஜாப்க்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படினு பார்க்கிறதுக்கு ஷோ. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்தோம்ல அதான் இந்த சைடுல கொஞ்சம் இது வந்துச்சு அதல கவனிக்கல அது. சரி வந்து லிஸ்ட் டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணேன் ஜி. கிரியேட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட் ஸ்கூப்பு ஜாபு ஷோன்னு போட்டு என்ன நான் கிரியேட் பண்ண அந்த டிபி நேம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே ஜாபோட நேம் என்ன ஜாபோட நேச்சர் என்னது லிஸ்ட் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வருது. அப்புறம் அதுக்கு நான் கொடுத்த கீவேர்டு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் இது ஜேடிபிசி கனெக்ஷன் என்ன யூசர் நேம் என்ன பாஸ்வேர்ட் மட்டும் ரன் டைமில் கேட்கறது. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் வைக்கிறது டிஃபால்ட் மேப்பர் சைஸு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ ப்ராப்பர்ட்டி மாதிரி அது நம்ம கீ வேல்யூ பேரில் இங்கே ஸ்டோர் பண்ணுறது ஜஸ்ட் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி கிரியேட் பண்ணுறது ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுத்தாலே போதும். நீங்கள் இம்போர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாமே தரணும் அவசியம் கிடையாது. டார்கெட் டைரக்டரி மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ பெருசாக டைப் பண்ணுறது சிம்பிளிஃபைடாக ஷார்ட்டாக கொடுக்குது இந்த மாதிரி. ஓகே ஸோ முடிச்சதுக்கப்புறம் டெலிட் பண்ணால் ஜஸ்ட் டெலிட் கொடுத்து டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா சரி ஜாப் நேம் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகே இப்போ இதை வந்து இன்க்ரிமெண்டல் நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம பண்ணலான்றத. ஒரு டேட்டாவை வந்து இன்க்ரிமெண்டலாக டேட்டாவை லோட் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியும். ஆ ஜி ஒரே நிமிஷம். இப்போ சப்போஸ் இந்த ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரீஸ்டார்ட்க்கு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் எக்ஸெப்ட் கொடுப்போமா? ஜாப் ஃபெயிலியர்னா நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி தான் விடணும். அப்போ அதில் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கேஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஜஸ்ட் இப்போ டேபிளில் வியூ பண்ணி பார்த்தோம் டேட்டா இம்போர்ட் பண்ணுறோம். டேட்டா இம்போர்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன டேட்டா இம்போர்ட் பண்ணியிருக்கின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுவே ஹோல்ட் பண்ணி வைக்கும். அதுதான் இன்க்ரிமெண்டல் ஜாப்ன்றது. அது இன்க்ரிமெண்டல் லோடிங். இப்போ 10 மில்லியன் ரெக்கார்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து 10 மில்லியன் ரெக்கார்ட் லோட் பண்ணி முடிச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு 100 ரெக்கார்ட் புதுசாக வருது. அந்த 100 ரெக்கார்ட் மட்டும் இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? கரெக்டுங்களா? அந்த இன்சர்ட் பண்ணுறது இந்த ஆப்ரேஷன்ஸை இங்கே பார்க்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு டேபிளில் போய் பார்த்துக்கிறேன் என்ன இருக்குன்ட்டு. ஜி ஒரு டவுட் ஆ சொல்லுங்கள். சரி இதில் நம்ம இப்போ ஜாப் கிரியேட் பண்ணும்போது இப்போ பேராமீட்டர் மாதிரி இதெல்லாம் பாஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ இந்த டிபி இல்லை நம்ம அதில் அந்த மாதிரி அதான் அது எல்லாமே கொடுத்து வச்சிட்டிங்கல்ல அது ஒரு ஜாபாக கிரியேட் ஆயிடுது. ஓகே இல்லை நம்ம அது வந்து உள்ள அந்த ஜாப்க்கு உள்ளே தான் கொடுக்கணுன்றீங்களா? இல்லை நம்ம ஜாப் கிரியேட் பண்ணும்போது நம்ம வேற மாதிரி பேராமீட்டர் அந்த மாதிரி கொடுக்கணும். ஆர்குமெண்டாக பாஸ் பண்ணலாமா? ஆர்குமெண்டாக பாஸ் பண்ணலாம் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இல்லை ஜி. பட் ஆனால் பாஸ்வேர்ட் மட்டும் ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணலாம். பட் எல்லா கீ இன்ஃபர்மேஷனுமே உள்ள வைக்கணும். ஏன்னா பாஸ்வேர்ட் மட்டும் தான் செக்யூர்டாக ஒரு தேவை. அது மட்டும் ஆர்குமெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே இந்த கேட்டகரிங் இந்த டேபிளில் வந்து நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஜாபா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெக்கார்டு இதில் இன்செர்ட் பண்ணிட்டு அது எப்படி வருதுன்றத பார்க்கலாம். ஸ்கூப் இம்போர்ட் கனெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன்.
இது ஜஸ்ட் 58 ரெக்கார்ட் இருக்கு அதனால இது எடுத்தேன் ஓகே சோ டேபிள் கேட்டகரிஸ் கொடுத்துட்டேன் டார்கெட் டைரக்டரி கேட்டகரிஸ் கொடுத்துறேன் சிங்கிள் மேப்பர் போட்டுக்கலாம் சரியா சிங்கிள் மேப்பர் கேட்டகரிஸ்ல ஒரே ஒரு மேப்பர் நான் அப்லோட் பண்ண சொல்றேன் இது வந்து நார்மல் ஜாப் அடிக்கிறது இது கிரியேட் பண்ணா ஜாபா கிரியேட் பண்ணா எனிவன் நம்ம ஜாபா கிரியேட் பண்ணு SQL job hyphen fn create name import create hyphen hyphen import space கொடுத்துட்டு நீங்க import ஆரம்பிச்சிட்டு உங்க command எல்லாமே கொடுக்கலாம் name கொடுக்கணும் சார் create க்கு அப்புறம் name right correct tvl categories கோபி இம்போர்ட் ஆகிறது கரெக்ட் கொஸ்டோ இன்கிரிமெண்டல் வந்து இன்கிரிமெண்டல் அப் அண்ட் ஆர் அப்டேட் ரெண்டு தான் தர முடியும் சோ ரெக்கார்ட் வந்து அப்டேட் பண்ணனும்னா இன்கிரிமெண்டல் அப்டேட் ஒரு கமெண்ட் தரலாம் இல்ல அப் அண்ட் பண்ணா அப் அண்ட் பண்ணிக்கலாம் சோ மோஸ்ட்லி அப் அண்ட்ல தான் வந்து டேட்டாவை இன்ஜெக்ட் பண்ணுவோம் அப் அண்ட்ல எப்படி பண்ணலாம்ங்கறது நம்ம பாப்போம் அண்ட் டேட் ரெண்டு இருக்கு அதே மாதிரி வேல்யூ இன்செர்ட் பண்ணும்போது ரெண்டு டைப்ல தான் நீங்க கொடுக்கலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூஸா இருக்கணும் இல்லனா டேட் வேல்யூவா இருக்கணும் புரியுதுங்களா இன்டிஜர்னா தான் உங்களால வந்து சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்க முடியும் இல்ல டேட் வேல்யூனால டைம் லைனை ஃபாலோ பண்ணி எது வரைக்கும் டேட்டா இருக்குன்றதை நீங்க லோட் பண்ணலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் போது ஸ்ட்ரிங் காலமை பேஸ் பண்ணி உங்களால இன்கிரிமெண்டல் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியாது இது புரியுதுங்களா ஜி ஜி அப்பண்ட்க்கு வந்துட்டு இந்த ரெண்டு காலம் ஓகே இப்ப அப்டேட்னு வரும்போது எப்படி ஜி நடக்கும் அப்டேட் அப்படினும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஆபரேஷன்ஸ் வந்து அந்த டேட்டா வந்து ஹைட் பண்ணிடும் உங்களுக்கு எந்த காலம் ரெக்கார்ட் இருக்கோ அதை மட்டும் அப்டேட் கொடுக்கும் அப்டேட் ஆனா கொஞ்சம் அது அப்டேட்டா என்னன்னு லாஸ்ட் மாடிஃபைட் நினைக்கிறேன் இல்ல ஸ்கூப் இன்கிரிமெண்டல்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் அப் அண்ட் இதுல போய் பாத்தீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் sorry append and last modify not update last modify என்ன அப்டேட் இருந்தனா உங்களால பண்ண முடியல ஹடூப்ல இருக்க டேட்டா உங்களால டெலீட் பண்ண முடியல எடிட் பண்ண முடியல வாட்ச் சொல்றோம் ஓகே சோ append and last modify appendங்கிறது வேல்யூ பேஸ் பண்ணி போறது last modifyன்றது வந்து டேட்டா பேஸ் பண்ணி போறது எப்ப லாஸ்ட் மாடிஃபையர் இருக்கு ஏனா டேட்டா வந்து டேபிள் மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ரெக்கார்ட புதுசா இன்செர்ட் பண்றதுக்கு லாஸ்ட் மாடிஃபை கொடுக்கலாம் ஏன்னா கிரியேட் டைம் ஸ்டாம்ப் நம்ம கொடுப்போம் ஏதாவது சேஞ்சஸ்னா மாடிஃபை டைம் ஸ்டாம்ப் நம்ம வைப்போம் காட்டுங்களா ஒரு ரெக்கார்டா ஆர்டிபிஎம்எஸ்ல ஓகே சோ அந்த கிரியேட் டைம் இல்ல மாடிஃபை டைம் பேஸ் பண்ணி டைம் பேஸ் பண்ணி நீங்க எடுக்கணும்னா லாஸ்ட் மாடிஃபை யூஸ் பண்ணுங்க வேல்யூ ஓகே சாரி ஜி ஒரே ஒரு டவுட் இப்ப என்னோட இனிஷியல் டேபிள்ல வந்து ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு நாளைக்கு வந்து இன்னொரு 10 ரெக்கார்ட் வர போகுது ஆனா அந்த இனிஷியல் 100 சாரி இனிஷியல் 100 ரெக்கார்ட்ஸ்ல வந்துட்டு
ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் சம்ஹவ் அப்டேட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஓகே ஒரே ஒரு ரெக்கார்ட்ல ஒரு காலம் 2ல ஏதோ அப்டேட் ஆயிருக்கு. இப்ப அந்த அப்டேட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகவே ஆகாது கரெக்ட்டுங்களா? இல்ல வராது. அதுதான் வந்து நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணா மாடிஃபைடு லாஸ்ட் மாடிஃபைடு பேஸ் பண்ணி நீங்க போய்டுவீங்க. அப்டேட் பண்றாங்கன்னா அந்த அப்டேட் டைமிங் அங்க போய் உட்கார்ந்திருக்கும். அந்த ரெக்கார்ட் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். சரி இப்ப அதை எடுத்துட்டு வரோம். இப்ப HDFSல வந்துட்டு 100 ரெக்கார்ட் பிளஸ் 10 ரெக்கார்ட்ஸ் பிளஸ் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு 111 ரெக்கார்டா இருக்குமா இல்ல 110 ரெக்கார்ட் தான் இருக்குமா? 111 இருக்கும். ஓ அந்த டூப்ளிகேட் வந்துட்டு நம்ம தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் ப்ராசஸ் பண்ணணும். ஆமா ஆமா அது டைம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எது மேக்ஸிமம் அதை பார்த்து நீங்க எடுத்துக்க மாதிரி இருக்கும். ஓகே அதனால தான் வந்து லாஸ்ட் மாடிஃபைட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு லாஸ்ட் மாடிஃபைட் பண்ணும்போது இன்டகிரேஷன்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். நாம யூஸ் பண்றது ஓஎல் ஏபிக்கு தான் மெயினா. ஸோ அதனால வேற ஹோஸ்டிங் இருக்க டேட்டா மட்டும் தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா? நம்ம புதுசா சேஞ்ச் ஆகிற ரீசன்ட் ட்ரெண்டிங் டேட்டா நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். பழைய டேட்டா சேஞ்சஸே இருக்காது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது. அதில் தான் மைக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அப் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட் மாடிஃபைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎல்டிபி ஆப்ரேஷன் கரண்ட் கரன்சியாக சேஞ்சஸ் நடக்குது. இப்போ ரீசன்ட் டேட்டாவில் தான் நீங்கள் சேஞ்சஸ் அதிகமாக பண்ணுவீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடிஃபைட் போய் உட்காரப்படுது. ஓகே சரி இப்போ நான் இதை அப் பண்ணல. நான் இப்போ நான் எப்படி இன்செர்ட் பண்ணுன்றது சொல்கிறேன். ஸ்கோப் ஜாப் கிரியேட்டிவ் லிஸ்ட் கேட்டகரி கொடுத்துட்டேன். இம்போர்ட் கொடுத்துட்டேன். இம்போர்ட்டுக்கு அப்புறமா நேம் பாஸ்வேர்டு இம்போர்ட்டு கனெக்ட் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் டிபி லொக்கேட் பண்ணுறேன். யூசர் நேம் லொக்கேட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு டேபிள் வந்து கேட்டகரிஸ் கொடுத்துட்டேன். டைரக்டரியை கொடுத்துட்டேன். வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா கேட்டகரி ஐடின்றது வந்து உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்டலா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இதே டிபார்ட்மெண்ட் ஐடி போனால் 2ங்கிறது ரிப்பீட்டடாக இருக்கு. அதே மாதிரி 2, 3, 4ங்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கு. ஸோ வி மே மிஸ் திஸ். இதை யூஸ் பண்ணி போறப்ப ஏதாவது மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. காட்டுங்களா? ஸோ அதனால இதுவும் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் வேல்யூ இதுவும் பண்ண முடியாது. ஸோ யூனிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஐடி தான். ஸோ கேட்டகரி ஐடியை நாங்கள் வந்து காலமாக ரெஃபர் காலமாக கொடுக்க சொல்கிறோம். அதான் செக் காலம் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த ஜாபு ஸ்கூப் ஜாபை கிரியேட் பண்ணு, இம்போர்ட் பண்ணு, அதை வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து டேட்டாபேஸ் வந்து ரீட்டெயில் டிபியை எடுத்துக்கோ, டேபிள் கேட்டகரியாக எடுத்துக்கோ, கண்டினியூஸாக வர டேட்டாவை அப்பன் பண்ணிக்கிட்டே இரு. அந்த அப்பன் காலம் எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா கேட்டகரி ஐடிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கணும். இந்த டேட்டா எல்லாமே வந்து டார்கெட் டைரக்டரி இந்த டைரக்டரியில் லோட் பண்ணு ஆஸ் அ சிங்கிள் மேப்ராக போடு அப்படிங்கிறத நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே புரியுதுங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு இந்த ஹிட் பண்ணி பார்ப்போம். வெறும் ஜாபா இது கரெக்டா இருந்தா நம்ம ஜாபா கிரியேட் பண்ணுவோம். ஜாபா கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்கூப் இம்போர்ட் ஐபன் கனெக்ட் கொடுத்துட்டேன். டார்கெட் டைரக்டரி எல்லாமே கொடுத்துட்டேன். இங்க வந்து சிங்கிள் மேப்பர் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். சும்மா இது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அடுத்தது ஜாபா கிரியேட் பண்ணி கிட் பண்ணுவோம். ஏன்னா ஜாபா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்று டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணுறத மாற்ற வேண்டியதாக ஜி. இப்படி ரன் ஆகும்போது நடுவில் அபார்ட் பண்ணுறதுக்கு எதனா கமெண்ட் இருக்கா ஜி? அப்படியே கில் பண்ணீங்கன்னா கில் ஆகிடும். கண்ட்ரோல் சி பார்த்தீங்கன்னா ஜாப் கில் ஆகிடும். கண்ட்ரோல் சி ஓகே சார் தேங்க்ஸ். இன்க்ரிமெண்டல் இம்போர்ட் பேஸ்ட் ஆன் காலம் கொடுத்தது வந்துச்சு பாருங்க. ஓகே
ஸோ எந்த காலம் பேஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அப்பர் பவுண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 58 நான் லொக்கேட் பண்ணிடுச்சு. The maximal ID free from incremental port select the maximum category port type eduthuchu. Okay, successful job run avudhu enak therinjchu. ஓகே, டேட்டா இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு. ரிட்ரைவ்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டேட்டா இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, லாஸ்ட் வேல்யூங்கிற ஒரு வேல்யூ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். செக் காலம் கொடுத்துட்டேன். லாஸ்ட் வேல்யூங்கிறது நீங்கள் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். இது எதுக்கு நான் வந்து எந்த ரெக்கார்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக, இப்போ எனக்கு 10லேருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் 10லேருந்து ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் டைமே. ஸோ இதை வந்து ஜாபாக ரன் பண்ணாமல் நீங்கள் வெறும் இதாக ரன் பண்ணிங்கன்னா 58 வந்து லாஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா 58க்கு அப்புறம் கேட்டகரி ஐடியில் இருக்க 59ல ஏதாவது ரெக்கார்டு தான் அதை மட்டும் எடுத்துக்கணும். இந்த கேட்டகரி 58 தான் இருக்குது. இதை நான் லாஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டேன், இந்த ரெக்கார்டு லொக்கேட் பண்ணாது. இதுக்கப்புறம் ரெக்கார்டு ரெக்கார்டு மட்டும் லொக்கேட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் சரிங்களா. அதுக்கு இந்த கமெண்டிங் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கான இப்போ நான் வேணால் ஒரு ஜஸ்ட்டு நான் ரெக்கார்டு நான் 10ங்கிற வேல்யூவை நான் கொடுக்குறேன். ரெக்கார்டு எப்படி ஹடுப்பில் இன்ஜெக்ட் ஆகுதுன்றது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஜாப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கூப் ஜாப் இன்க்ரிமெண்டல் போட்டு லோட் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு ஜாபை இப்போ கிரியேட் பண்ணுறேன். லிஸ்ட் கிடையாது லொக்கேட் பண்ணது. ஓகே, இப்போ ஜாப் கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்கூப் ஜாப் ஐபன் ஷோ கேட்டகரி ஃபில் பண்ணி பார்ப்போம். சொல்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நேச்சர் பார்த்தீங்கன்னா ஜாபோட நேமு, நீங்கள் கேட்ட மாதிரி அது என்ன மாதிரியான டூல் ஆர்குமெண்ட் பண்ணுதுன்ற அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ 13 நம்ம கொடுத்தோம். ஜேடிவிசி கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தது. யூசர் நேம் ரூட்டு. வேற இன்க்ரிமெண்டல் லிங்க் போட்டு நான் வந்து எந்த காலம் கேட்டகரி ஐடி சொன்னோம் அதை லொக்கேட் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் மேப்பர் 1 கன்வெர்ட் பண்ண சொன்னோம். இன்க்ரிமெண்டல் அப்பன் நான் கொடுத்தனா அப்டேட் தான் அங்கே காட்டுது பேக் எண்டில். ஸோ அப்பன் மோடு சார் அப்பன் ரூல்ஸ்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம், அதை எடுத்துக்கிச்சு. கம்பைல் டைரக்டரி டார்கெட் டைரக்டரி எந்த டைரக்டரி நம்ம லோட் பண்ண சொன்னோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். வேற எதுவும் இல்ல. லாஸ்ட் வேல்யூ அங்க இருக்கு. லாஸ்ட் வேல்யூ 30 இப்போ டிக்ளேர் பண்ணிருக்கு. இது புரியுதுங்களா? ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? எதுவும் இல்லைனா இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இனிமேல் நான் எந்த கமெண்ட் அடிக்க வேணா ஜஸ்ட் நான் ஜாபாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை நான் ஹிட் பண்ணுறேன்.
எக்ஸிக்யூட் கொடுத்து ஜஸ்ட் ஹிட் பண்றேன். PFS, FNLS. இதுல ஒரு டவுட் ஜி, லாஸ்ட் சேஞ்ச் வேல்யூ வந்து 13 கொடுத்திருக்கீங்க. ஆமா. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 30 ல இருந்து 58 ரெக்கார்ட்ஸ் எடுத்து இன்ஜெஸ்ட் பண்ணோம். சொல்றீங்க இல்ல லாஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்னா மேக்ஸிமம் அப்பர் பேண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை எடுத்து ஓகே ஜி தேங்க்ஸ் ஜீரோவா இருக்கும் ஸ்டார்டிங்ல நீங்க மேக்ஸிமம் அப்பர் பவுண்ட் வந்து அந்த காலம்ல எது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோ ஓகே 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 பட் ஆனா இப்ப காலம்ல இன்கிரிமெண்ட்ல போயிட்டு இப்ப 38 இருந்து 50 போறீங்க திடீர்னு 5.1 கொடுத்துட்டீங்க பை மிஸ்டேக்கா கொடுத்துட்டீங்க மறுபடி 52 59 16 நீங்க கொடுக்குறீங்களா லாஸ்ட் வேல்யூ 5.1 தான் வைக்கும் ஓகே புரிஞ்சுச்சு ஜி ஓகே எங்க பார்க்க சிங்கிள் மேப்ல நான் கொடுத்தேன் ஜி அந்த கமாண்ட் ஒரே தடவை காட்றீங்க இங்க இருக்கு ஜி உங்களுக்கு நான் கொடுத்தேன் அந்த கமாண்டே கொடுத்தேன் சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும்ன்றீங்களா அதுக்கு அப்புறம் ஜாவா கிரியேட் பண்ணி எடுத்தினா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் வேல்யூ தான் இது இது நீங்க 0 னு கொடுத்தா 0 ல இருந்து மினிமம் பிரைமரி கீ வந்து ஸ்டார்ட் फ्रॉम 1 சோ 0 னு கொடுத்தீங்கன்னா 1 ல இருந்து எல்லாம் எடுத்துட்டு வரும் மாதிரி ஆ பண்ணலாம் அதுதான் நம்ம ஜாப் கிரியேட் பண்ணோம் சோ 30 லாஸ்ட் கொடுத்தோம் 31 வந்து ரெக்கார்ட் ஃபுல்லாமே எடுத்து வந்துருச்சு ஓகே ஃபர்ஸ்ட் வேல்யூ 31 ல இருந்து இப்ப எடுத்து வந்திருக்கு அப்பர் பவுண்ட் பாத்தீங்கன்னா 58 ல போய் முடிஞ்சிருக்கு இப்ப அதே ஜாப் வந்து நம்ம வியூ பண்ணி பாப்போம் இதுல இல்ல ஓகே இது இருக்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அது ஜஸ்ட் ஷோ பண்ணி பார்க்கலாம் இப்ப the last value 58 amarchu one avadi na 13 inch 58 nu adu update panni vechiruchu ipo or record puse insert pandra for example insert into table or malak narrator table name categories tane now 59 kudukuren 8 ku aprama 9 or value na pass pandra ஒரே ரெக்கார்ட் மட்டும் இருக்கு நான் போயிட்டு கால் மட்டும் பண்றேன்
ஜி இந்த ஒரு நியூ ரெக்கார்டுக்கு வந்துட்டு நியூ ஃபைல் கிரியேட் ஆகுமா ஜி? ஆமா, ஒவ்வொரு ஜாப்புமே வந்து சிங்கிள் மேப்பர் நம்ம சொன்னோம், அதனால அங்க வந்து நம்ம ஒவ்வொரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல தான் இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த நியூ ஃபைல் கிரியேட் ஆகுறதும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பிளாக் மாதிரி தான் போகும், கரெக்ட்டுங்களா? ஆமா, தனியா அதுல ஒரு லொகேட் பண்ணி அந்த ஒரு பிளாக்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, அது எதுன்றது ஸ்கேன் இது என்ன நேம் நோட் டிசைன் பண்ணா நேம் நோட் தான் டிசைன் பண்ணு. ஓகே ஓகே, சோ லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் ரெண்டுமே செட் பண்ணிச்சு, கேட்டகரி ஐடி லொகேட் பண்ணி இந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் எடுத்துருக்கு, ஜாப் ரன் ஆகுது. ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? இல்லை ஜி. சரி, அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு இது கிளியர் விசிபிள் ஆயிடும். ஸோ ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் இப்போ ரிட்ரைவ் பண்ணி வந்துருக்கு. இப்போ அது ஜாப் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ஷோன் கொடுத்தேன், அந்த ஜாப் நேம் கொடுத்தேன். லவுடரா பாஸ்வேர்ட் கொடுங்க. லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 59 ஹிட் பண்ணிடுச்சு. அதே டைரக்டில் போயிட்டு இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன் ரெக்கார்டை. ஓகே, ஸோ இப்போ புது ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. எஃப்எஸ் ஐஃபன் கேட் போட்டு இந்த ஒரு ரெக்கார்டு இந்த ஃபைல் வீடியோ பண்ணிப்பாங்க. ஓகே, அந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் தனியாக எடுத்துச்சு. இப்போ புரியுதுங்களா ஸ்கூப் ஜாபோட கண்டினியூஸ் ஆன் இன்டெகிரேஷன்ஸ்? ஏதா க்வெஸ்சன் ஜி? அந்த ஸ்கெட்யூல் பண்றது ஜஸ்ட் ஸ்கெட்யூல் பண்ணா இந்த ஸ்கூப் ஜாப் இந்த கமாண்ட் நீங்க ஸ்கெட்யூல்ல போட்டு விட்டுருங்க, ஹிட் பண்ணி. இது லினக்ஸ் கமாண்ட் வரதுல இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஓகே, ப்ராசஸர்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆற மாதிரி போட்டு விட்டுருங்க. ஷெட்யூலர் ஏதாவது ஒரு லினக்ஸ் கமாண்ட் மாதிரி இது கொடுத்தாலே போதும், அதுல போய் ஹிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நீங்களே ஏதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? எக்ஸ்போர்ட்டு பார்க்கலாமா இல்லை நீங்களே பார்த்துக்கிறீங்களா? இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் என்னது சின்ன சின்ன அந்த கீவேர்ட் மட்டும் மாறும். சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் ஒர்க் ஆகலன்னா நான் உங்களுக்கு நாலு செஷனோட நான் காட்டுறேன். ஓகே, இது உங்களுக்கு அசைன்மெண்ட். ஸோ ஸ்கூப்பு இம்போர்ட்டுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்போர்ட்னு கொடுக்கணும். கனெக்ஷன் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு டார்கெட் டைரக்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த டார்கெட் டைரக்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இங்கே டார்கெட் டைரக்ட்னு கொடுக்கக்கூடாது. இதை வந்து எப்படி கொடுக்கணும்னா எக்ஸ்போர்ட் டைரக்ட்ரி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டே ரெண்டு டவுட் ஜி, இப்ப டேபிள் வந்து இல்லவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுமா இல்ல டேபிள் வந்து கண்டிப்பா இருக்கணுமா ஜி? கண்டிப்பா டேபிள் இருக்கணும், ஸ்கீமா மேட்ச் பண்ணாத உங்களுக்கு டேட்டா ஃபைல்ல லோட் பண்ணுது. எக்ஸ்போர்ட் பண்றப்ப உங்களுக்கு ஸ்கீமா கிடையாது. சோ இந்த டேட்டா வந்து ஸ்கீமாவோட மேட்ச் பண்ணா மட்டும் தான் அது லோட் பண்ணும். ஓகே.
சரிங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இப்போ காலம் மாறி இருக்கு, இந்த டேட்டா வந்து இப்ப இப்ப மேல இந்த ரெக்கார்ட் பார்த்தோம்ல, மாறக்கூடாது. And no incremental operation export க்கு உங்க கொடுக்கல. ரீசன் என்ன? ஏனா அதால வந்து லொகேட் பண்ண முடியாது. அந்த செக் காலம் இந்த லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்றதலமே லொகேட் பண்ண முடியாது. ஏனா என்ன ஃபைல் வேணாலும் உள்ள வரலாம். இது எப்படி வேணா ஷஃப்ளிங்ல எடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் தான் எடுக்கணும், சீக்வென்ஸ் கிடையாது. ஓகே. ஃபைல் ஆப்ஜெக்ட் பிரைமரி கீ அந்த மாதிரி எதுவும் ரிலேஷன்ஷிப்ல நம்ம செட் பண்ணவே நார்மலைசேஷன் பண்ணவே முடியாது ஹடூப்ல. சின்னதா இருக்கிறதுனால போகணும். Any other question? I think no. எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஸ்கூப் வந்து இதோட முடியதா மாரியாஜி? இப்ப எக்ஸ்போர்ட் கிளியர்னா? ஆ அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு அடுத்து என்ன என்ன டாபிக்ஸ் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன இப்ப படிச்சிருக்கீங்க அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பைத்தான் பாத்துட்டீங்களா? ஸ்பார்க் எடுக்கலாமா இல்ல வேற ஏதாவது போணுமா? ஏன்னா மீதி எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட். நீங்க ஏதோனா நீங்க படிக்கலாம். எஸ்கியூல் கான்செப்ட் பேசிக் தெரிஞ்சா போலாம்ன்ற மாதிரி. நான் ஸ்பார்க்கே போலாம். ஸ்பார்க்ல எது பைத்தானா ஸ்கேலாவா? எது படிச்சிருக்கீங்க? பைத்தான். பைத்தான் பேசிக்ஸ் பாத்துட்டீங்களா அந்த வீடியோஸ்?
பேசிக்ஸ் கிட்ட பார்த்தாச்சு அது பார்த்தாச்சு நேரடா கமாண்ட்ஸ்ல நான் போறேனா அந்த டைம்ல உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சா பைதான் பேசிக் தெரிஞ்சா உங்களால இம்போர்ட் பண்ண முடியும் எப்படி அவங்க பண்றாங்க ஃபங்க்ஷனிங் அப்படிங்கற மாதிரி தாட் வரும் இல்லனா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதுக்காக தான் கேட்ட எல்லாரும் பாத்துட்டீங்களா ஓகே நோ ப்ராப்ளம் பார்த்தாச்சு சரி ஓகே ஏன்னா அதில் மெயினாக பார்க்குறது எப்படி நீங்கள் டேட்டா ஸ்லைஸ் பண்ணுறீங்க அப்புறம் வேறு என்ன மெயினாக தேவைப்படுது பைத்தானோட பேசிக் கமாண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும் எப்படி ஒரு டேட்டா எடுக்கிறோம் டேட்டா எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஸ்பார்க்கில் அந்த பைத்தான் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஆர்டிடியில் நம்ம பண்ணுறப்ப சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்க்கு பைத்தானது தேவைப்படும் ஒரு யூடிஎஃப் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்தா போதும் சிம்பிளிஃபைடாக கொண்டு போகலாம் பட் ஆனால் ப்ரோக்ராமிங்கும் புதுசு கான்செப்டும் புதுசுன்னும் போது கொஞ்சம் திணறும் அது எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன் இதுக்கே அந்த கமாண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்லாம் வரும் ஸோ அதுக்கு தான் முதல்ல கேட்டுக்கிறேன் இல்லை நாளைக்கு டிஸ்கஷன் செஷன் ஏதாவது வச்சுக்கலாமா ஏதாவது நீங்கள் பார்க்கணுனாலும் நீங்கள் பாருங்கள் ஏதாவது டிஸ்கஷன்னாலும் நம்ம பண்ணலாம் நீங்கள் வேணால் எங்களை க்வெஸ்சன் கேளுங்க எல்லாரும் ஆன்சர் சொல்கிறோமான்னு பார்க்கலாம் பைத்தான் இல்லையா இல்லை பைத்தன்ல இல்லை பைத்தன்லாம் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற இதில் கான்செப்ட்லாம் ஏதாவது ஏதாவது வீக்லி இல்லை அதுதான் இப்போ நீங்கள் ஏதாவது பார்ப்பீங்க உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க இப்போ இந்த கமெண்ட் ஃபுல்லாமே நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறீங்க உங்களுக்கு எரர் வருது என்ன ப்ராப்ளம்னு தெரியாதுல்ல ஓகே ஸோ அதுதான் ஒன் டே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டாபிக் முடிஞ்சாலே ஒன் டே டிஸ்கஷன்ஸ் நான் வைப்பேன் எதுவுமே ப்ராப்ளம்னா அடுத்த டாபிக் போகலாம் அது ப்ராப்ளம் இல்லை பட் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் இந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் போது மிஸ் தப்பாகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பண்ணுறது ஏன் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வரல டேட்டா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு ஆனால் ஜீரோ ரெக்கார்ட்ஸ் ஹிட் பண்ணவே முடியலன்னு சொல்லிடுச்சு ஸோ ஸ்கூப் எக்ஸ்போர்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ரெக்கார்ட் இருக்கு ஓகே சாரி இது பிரைமரி கீ இருக்கு இந்த டேபிளுக்கு பிரைமரி கீ இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு இதை ஹிட் பண்ண ஒண்ணு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீ இருக்கு ஸோ ரிப்பீட்டடாக அதே நேமாக இருந்தால் உள்ள ஹிட் பண்ணாது கரெக்டுங்களா ஜாப் ரன் ஆயிருக்கு ஃபெயிலியர் ஆகல ஆக்சுவலாக நான் ஃபெயிலியரும் நான் பார்த்தேன் ஓ மை காட் போயிடுச்சு ஸோ ஸ்கூப் எக்ஸ்போர்ட் கமாண்ட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது ஆனால் என் ப்ரைமரிக்கு இருக்கிறதுனால இது ஹிட் பண்ண முடியல அதோட நம்ம டாக்கிங் இல்ல இல்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு இப்ப இன்செர்ட்டே பண்ண முடியாதா அன்டில் அந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆஃப் பண்ற வரைக்கும் ஆட்டோ இன்கிரிமெண்ட்ல ஜி இது எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணோம் இல்ல இல்ல டேபிள்ல வந்து பாத்தீங்கனா ஆட்டோ இன்கிரிமெண்ட் தான் பிரைமரி கீ கரெக்ட்ங்களா ஐ மீன் அந்த அந்த மை சீக்வல் அந்த டேபிள்ல செட் பண்ணியிருக்கது ஓகே இது இல்ல நீங்க தான் செக் காலம்னு கொடுக்குறீங்க ஜி இன்கிரிமெண்ட் காலம் இருக்குது பிரைமரி கீ நீங்க வச்சாலும் ஓகே இல்ல நம்ம ஃபாரின் கீ இருக்கிற காலம் கூட நீங்க சொல்லலாம் செக் காலம்ல எது சொல்றீங்களோ அதான் இன்கிரிமெண்டல் இம்போர்ட்ல உங்க டேட்டா இன்ஜெக்ட் பண்ண முடியும் இல்ல இல்ல நான் எக்ஸ்போர்ட்ட கேட்டிட்டு இருக்கேன் ஜி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல உங்களுக்கு இன்கிரிமெண்டல் அதாவது பிரைமரி கீ இருக்குன்னு போது அந்த வேல்யூ இருந்தா ஹிட்டே பண்ண முடியாது இப்போ அந்த ஃபைல் இப்போ இது நாம ஜஸ்ட் அந்த ஃபைல் ஏற்கனவே ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணினா அதையே அப்படியே ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண பாக்குறோம் கரெக்ட்டுங்களா இப்போ இந்த ஃபைல் நீங்க மாத்தி உள்ள லோட் பண்ணி பாருங்க அது ஹிட் பண்ணும் ஃபைலை வெளிய டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணி பாருங்க அந்த வேல்யூ ஏதாவது மாத்திட்டு ஹிட் பண்ணும் ஓகே சரிங்களா ஓகே அந்த ஐடி மட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்க கூடாது அந்த டேபிள்ல அப்படி தானே சொல்றீங்க ஆமா இல்ல அந்த டேபிள் பிரைமரி கீ தூக்கி விட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகே மத்தபடி வேற எதுவும் இல்ல சரிங்களா ஓகே தேங்க்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க انا டேபிள் ஒன்னு டம்மியா கிரியேட் பண்ணுங்க வித்தவுட் பிரைமரி கீ ட்ரை பண்ணிட்டு இதே எக்ஸ்போர்ட் ஹிட் பண்ணி பாருங்க ஹிட் ஆகும் ஓகே ஒரே நிமிஷம் அந்த அந்த டேப் மட்டும் போறீங்களா ஜி எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் டவுட்
அந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காலம் அதில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரைமரி கீக்கு அவங்க டெரைவ் பண்ணியிருக்கப்ப ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டு செட் பண்ணியிருக்காங்க இந்த டேபிள். ஓகே சரி, அது இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எக்ஸ்ட்ரான்றது மைசிக்கல் இப்படி காட்டுவோம், இது அதர்ஸ்னு வரும் சில இதில். ஓகே ஜி, இட்ஸ் ஓகே. போட்டு I mean profile submit பண்ண ஆரம்பிக்கலாம்ல ஜி, பாத்து சேர்த்துக்கங்க, இது நாலு இருக்குது added advantage, இது நாலு தேவை அப்படினு. ஓ ஓகே ஓகே, மாண்டேட்டரி இது நாலும் எதிர்பார்க்கறானுங்க, இதுக்கு அப்புறம் தான் மீதி எல்லாமே. ஓகே ஹலோ, நான் காஃப்காவனே போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஜா, அது அடுத்து வரும், சோ அதனால ஒன்னு ப்ராப்ளம் இல்ல, காஃப்காவ அடுத்து நாம பார்க்க தான் போறோம், என்ன தான் பண்ணுது, எப்படி இன்டகிரேஷன், இது பேட்ச் ப்ராசஸிங் எப்படி பண்றோம், ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணுவாங்கங்கறதும் பாப்போம். சரிங்களா, இதுக்கப்புறமா கஃப்காவை நான் எடுக்கிறப்ப கஃப்கால எப்படி டேட்டா நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறது நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே ஷோர், தேங்க்ஸ். எனி அதர் க்வெஸ்சன்? 8:30 ஆச்சு, சாரி. ஆமாம் சார். ஓகே ஜி, நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் டிஸ்கஷன், ஏதாவது டவுட்ஸாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா நம்ம பார்க்கலாம் ஆரம்பிப்போம். இன்டர்வியூ க்வெஸ்சன் மாதிரி நான் கேட்கணும்னா நிறைய கேட்பேன், நீங்களே பாருங்கள் சரிங்களா. ஓகே, நீங்கள் முதல்ல ஹேன்சல் பண்ணுங்கள், முதல்ல லாஸ்ட்டில் இன்டர்வியூ வைக்கிறேன், ஏதாவது ஒரு சாம்பிள் இன்டர்வியூ, எந்த மாதிரி கொஷின் வரும், எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்ன்றது எல்லாமே நான் உங்களுக்கு கீ பாயிண்ட் மாதிரி நான் தரேன். எந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்றதே சொல்கிறேன், ஆஸ் அ பேனலிஸ்ட் எனக்கு தெரியும், ஓரளவு ஐடியா இருக்குது, நான் கைடன்ஸ் தரேன். ஏன்னா இப்போவே நான் சொன்னேன் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏதாவது குறையலாம் இல்லைனா பயம் வரலாம், ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, பின்னாடி மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே நா, ஓகே ஓகே ஜி, ஓகே ஓகே ஜி, ஒரு சின்ன டவுட்.